நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நினைத்தது நடக்கணும், நடக்கிறத நினைக்கணும், இந்த ரெண்டு விஷயம் வந்து மைண்ட் பவர் அப்படிங்கிற ஆழ்மனதின் அற்புத சக்திங்கிற விஷயத்துல பேசிக்கான ரூல் இதுதான். நினைக்கிறது கிடைக்கணும், கிடைக்கிறத நினைக்கணும். அப்ப என்ன கிடைக்கணுமோ அதை வந்து நம்ம அடிக்கடி நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது வலது மூளையை நம்ம எப்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து நல்ல மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியில விடணும். அதாவது நான்கு, அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி கவுண்டிங்ல உள்ள இழுத்துட்டு ஒன்னு ரெண்டு மூணு அப்படிங்கிற மூணு கவுண்டை வெளியில விடணும். இந்த மாதிரி மூச்சை இழுத்து வெளியில விடும்போது கவனத்தை வேற எங்கேயும் வைக்காம இந்த மூச்சு மேல நீங்க கவனத்தை வச்சு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்து முடிந்த மாதிரி நினைக்கணும். இதற்கு ஒரு முத்திரை இருக்கு, குபேர முத்திரை. இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆள்காட்டி விரலும் இந்த நடுவிரலும் கூடுதலா இந்த கட்ட விரலோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இந்த முத்திரை வந்து உங்களுக்கு வந்து குபேர முத்திரைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ரெண்டு கையிலும் இந்த குபேர முத்திரை வச்சுட்டு உங்களோட மடியில உள்ள உங்களுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு இந்த குபேர முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து வெளியில விட்டுட்டு அந்த மாதிரி 30 முறை இந்த மூச்சை கையில முத்திரையோட இந்த மூச்சை 30 முறை உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இது வரைக்கும் பல ஜோதிடங்கள் பாத்துட்டீங்க, பல விஷயங்கள் பண்ணி பாத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் கூடுதலா எல்லாருமே உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இது போல வந்து ஒரு மைண்ட் பவரை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளதான் அந்த கடவுள், உங்களுக்குள்ளதான் அந்த இறைவன் அப்படிங்கிற சக்தி இருக்கு. அப்ப வந்து இது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அப்ப இது போல நீங்க கையில முத்திரை வச்சு மூச்சை இழுத்துட்டு 30 முறை மூச்சை இழுத்து வெளியில விட்டுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்த நடந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒரு வாரத்துல நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்குள்ள நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நம்பிக்கையோட இந்த முத்திரைய, குபேர முத்திரைன்னா இந்த முத்திரை தான், இந்த முத்திரையோட உங்களோட மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த நினைங்க, நிச்சயமாக நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.